இவங்க பேரு லிண்டா ஹாவி. இவங்க ஒரு பத்திரிகையாளர். ஒரு பப்ளிக் மீட்டிங்ல திடீர்னு ஒரு அதிர்ச்சியான தகவலை எல்லாருக்கும் முன்னாடி சொல்றாங்க. ஜப்பான்ல ஒரு டாப் ரோபோட்டிக் இண்டஸ்ட்ரி 4 மிலிட்டரி ரோபோட்ஸ் டெஸ்ட் பண்ணும் போது அதோட ப்ரோக்ராம்ல தவறு ஏற்பட்டு அங்க இருந்த 29 ஒர்க்கர்ஸ் கொன்றுச்சான். அந்த ரோபோட்ஸ் எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள ரோபோட்ஸ், அதாவது மனிதர்கள் போலவே சிந்திக்கும் திறன் கொண்ட ரோபோட்ஸ். அந்த சம்பவம் நடக்கும் போதே சயின்டிஸ்ட் 3 ரோபோட்ஸ் டிசேபிள் பண்ணிட்டாங்க. ஆனா 4th ரோபோட்ஸ் கொஞ்சம் டெக்னிக்கலா டைரக்டா மெயின் சேட்டலைட்டை காண்டாக்ட் பண்ணி தன்னை டிசேபிள் பண்ண முடியாத அளவுக்கு ப்ரோக்ராம அப்படியே மாத்தி அமைச்சிருச்சான். இதெல்லாம் மெயின் நியூஸ் சேனல்ஸ்ல வராம அந்த கம்பெனி பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க லிண்டா. இந்த நியூஸ் ஒரு சில பேர் உண்மைன்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் இல்ல இது ஃபேக்னு சொல்றாங்க. எது எப்படியோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள ரோபோட்ஸ் என்னைக்குமே மனுஷனுக்கு மனுஷனே நல்லா வலுவா டிசைன் பண்ணிக்கிற ஒரு ஆப் தான். At a top robotics company in Japan this week, 4 robots being developed for military applications killed 29 humans in the lab.